வணக்கம். இன்னைக்கு லெசன் வந்து டென்சஸ் ரிலேட்டட் லெசன். இந்த கொஸ்டின் வந்து மார்னிங் பேட்ச் 7 to 8 பேட்ச்ல ஒரு ஸ்டூடெண்ட் ரேஸ் பண்ண கொஸ்டின். சிங்கப்பூர்ல இருந்து ஆர்த்தின்னு ஒருத்தவங்க அந்த மார்னிங் பேட்ச்ல லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கேட்ட கொஸ்டின் தான் இது. சி, வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? ஹவு லாங் ஆர் யூ ஸ்டேயிங் ஹியர்? ஹவு லாங் ஹாவ் யூ பீன் ஸ்டேயிங் ஹியர்? ஓகே, அவங்க கேட்ட க்வெஸ்சன்ல ஸ்டேயிங் போடாம ஹவு லாங் ஹேவ் யூ பீன் ஹியர், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிருந்தாங்க. அப்ப நான் உங்களுக்கு குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப்ல இந்த டிஃபரன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சரி, அதையே வந்து சேனல்லையும் ஒரு லெசனா பண்ணலாமே நினைச்சேன். நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். இட்ஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஸோ இப்ப இது ரெண்டு க்வெஸ்சன்ஸையும் கொடுத்ததுல எது ரைட் அப்படின்னு, விச் இஸ் ரைட் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நிறைய பேர் இந்த செகண்ட் ஃபார்ம் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஹவு லாங் ஹேவ் யூ பீன் ஸ்டேயிங், இதுதான் கரெக்ட், இது இல்ல அப்படின்னு. பட் இந்த க்வெஸ்சனும் கரெக்ட். நான் என்ன வித்தியாசம்னா, ரெண்டுக்கும் அர்த்தம் வேற வேற. நம்ம ஜென்ரலா நம்ம வந்து மனசுல வந்து நினைச்சிட்டு கேக்குற விஷயம் என்னன்னா, எவ்வளவு நாளா இங்க தங்கி இருக்கீங்க, அததான் நம்ம கேட்க விரும்புறோம். சோ எவ்வளவு நாளா தங்கி இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கணும்னு நினைச்சு How long are you staying here? னு கேட்டோம்னா தான் தப்பு. எவ்வளவு நாளா இங்க தங்கி இருக்கிறீங்கன்னு கேட்கணும்னா அது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். How long have you been staying here? ஓகே, பீரியட் ஆஃப் டைம் வருது. ஆனா இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சனும் இருக்கா, அதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கானா, இருக்கு. அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னைக்கு நீங்க அது லெசன் கடைசி வரைக்கும் பாருங்க. So it's about these two tenses, present continuous and present perfect continuous. இது நம்மளுக்கு எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு டைம் லைன் போட்டீங்கன்னா, this is now, நம்ம யாரையோ பார்த்து கேட்கறோம் எவ்வளவு நாளா இங்க தங்கி இருக்கிறீங்கன்னு. அப்ப அது ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருந்து, பாஸ்ட்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருந்து இப்ப வரைக்கும். ஓகே, the person is still staying at the place. இதுதான் வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் உடைய ஃபர்ஸ்ட் யூஸ் பார்த்தோம்னா, ஃபார் ஆக்ஷன்ஸ் தட் பிகேன் இன் த பாஸ்ட் அண்ட் ஆர் ஸ்டில் கண்டினியூவிங் இன் த பிரசன்ட். நம்மளுக்கு தெரியல அவங்க எப்ப இந்த ஊருக்கு வந்தாங்க, எதுவும் தெரியல. இப்பதான் நம்ம பாக்குறோம், இங்கதான் இருக்கீங்களா, எவ்வளவு நாளா இங்க தங்கி இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்படின்னா இதை கேட்கலாம், ஹவு லாங் ஹாவ் யூ பீன் ஸ்டேயிங் ஹியர். அந்த ஆர்த்தி கேட்ட மாதிரி ஸ்டேயிங்கும் இல்லாமயே ஹவு லாங் ஹாவ் யூ பீன் ஹியர் அதுவும் கேட்கலாம். How long have you been here? ன்னு கேட்கும்போது present perfect tense. How long have you been staying here? ன்னு கேட்டோம்னா present perfect continuous tense. ரெண்டு டென்ஸஸ்க்குமே இந்த யூஸ் இருக்குல்ல. பாஸ்ட்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஆரம்பிச்சு ப்ரெசன்ட்ல நவ் இந்த மோமெண்ட் ஆஃப் ஸ்பீக்கிங், நம்ம பேசுற நிமிஷத்துலயும் அந்த ஆக்ஷன் இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம இந்த ரெண்டு டென்சஸ்மே நம்ம யூஸ் பண்ணுவோம்னு படிச்சிருக்கோம் ஏற்கனவே. ஓகே, சோ இதுல வந்து எந்த டவுட்டுமே இல்ல. ஓகே, நவ் கம் டு திஸ். This is the more interesting part. How long are you staying here? இது என்ன டென்ஸ்? Present continuous tense. So present continuous tense ஏற்கனவே நீங்க பாத்துருந்தீங்க, அந்த என்னோட வீடியோ நீங்க பாத்துருந்தீங்கன்னா நான் இப்ப சொல்ல போற விஷயம் உங்களுக்கு ஈஸியாவே புரியும். இல்லைனாலும் பரவாயில்ல, டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து present continuous tense உடைய வீடியோ அந்த லிங்கை நான் கொடுத்துருக்கேன், நீங்க அதையும் போய் பார்க்கலாம். ஓகே, நீங்க அதை பார்த்துட்டு திருப்பி வந்து இந்த வீடியோ பார்த்தாலும் இன்னும் நல்லா புரியும். Present continuous நம்ம நாலு யூசஸ் படிச்சிருக்கோம். ஒன்னு வந்து for actions that are going on at the time of speaking, பேசிக்கிட்டு இருக்க நிமிஷத்துல நடந்துட்டு action, அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு prominent use of the present continuous tense. Second use வந்து பேசுற நிமிஷத்துல நடந்துட்டு இருக்குல, ஆனா கொஞ்ச நாளா ஆரம்பிச்சு கொஞ்ச நாளா நடந்துட்டு இருக்கு. Temporary actions which are not going on at the time of speaking, அதான் second use. Third use வந்து planned personal programs in the near future nu paathomla adhu dhaan idu. Ipo yaro vandirukanga pudusa unga area ku illana neenga avangala epa dhaan meet pandringa or hotel la, appa nama meet pandrappa enna kekkrom, evlo naala neenga inga thangi irpeenga, evlo naala thangra idea la irukringa, evlo naala thangra plan. You see, it's a planned personal program. Yerkanave vandu தி அதர் பர்சன் முடிவு பண்ணிருப்பாங்க, இங்க ஒரு வாரம் இருக்கலாம், இல்ல ரெண்டு வாரம் இருக்கலாம், இல்ல ஒன் மந்த் இருக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க. அந்த பிளானை தான் நம்ம கேட்கறோம். ஹவு லாங் ஆர் யூ ஸ்டேயிங் ஹியர்னா, இந்த
குவெஸ்சன்ல உள்ள மீனிங் கிடையாது. இவ்வளவு நாளா தங்கி இருக்கிறீங்கன்னா இவ்வளவு நாளா அப்படி இல்லை, இது இவ்வளவு நாளா தங்குறீங்க. You see? Which means we are talking about the person's future plan. You see? டைம்லைன் போட்டோம்னா ரொம்ப நல்லா புரியும். இது ரெண்டு டைம்லைன்ஸையும் அழகா கம்பேர் பண்ணலாம். இதுதான் நவ். ஓகே, இப்பதான் நம்ம சரி, அவங்க வந்து இப்ப கூட வந்திருக்கலாம். அவங்க வந்தது நேத்தா இருக்கலாம், ரெண்டு நாளைக்கு முன்னாலேயா இருக்கலாம். ஆனா நம்ம இப்பதான் நவ், இப்பதான் நம்ம அவங்க கிட்ட இந்த குவெஸ்டனை கேட்கறோம். ஹவு லாங் ஆர் யூ ஸ்டேயிங் ஹியர், விச் மீன்ஸ் நீங்க எவ்வளவு நாளா தங்க போறீங்க. ஹவு லாங் ஆர் யூ கோயிங் டு ஸ்டே ஹியர், இல்ல ஹவு லாங் ஆர் யூ பிளானிங் டு ஸ்டே ஹியர், இல்ல ஹவு லாங் ஹாவ் யூ டிசைடட் டு ஸ்டே ஹியர், அந்த மாதிரி தங்க போறீங்கிற மாதிரி இங்க வந்ததுல இருந்து இதுதான் ஒரு ஃபியூச்சர் பாயிண்ட் ஆஃப் டைம். இவ்வளவு நாள் வரைக்கும் நான் இங்க ரெண்டு வாரம் இருப்பேன். ஆக்சுவலி வந்த நாள்ல இருந்தும் நம்ம சொல்லலாம், இல்ல இப்ப நம்ம பேசுற பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருந்தும் மீன் பண்ணலாம். அவங்க வந்து ரெண்டு ஒரு வாரம் கூட ஆயிருக்கலாம். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, மொத்தம் அவங்க ரெண்டு வாரம் இங்க தங்குற பிளான்ல வந்திருந்தாங்கன்னா இன்னும் ஒரு வாரம் இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த இன்னுங்கிறத நம்ம சொல்லலைனாலும் அதுதான் அர்த்தம். இங்க இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் விச் இஸ் யூஸ்ட் டு டாக் அபவுட் பிளான்ட் பர்சனல் ப்ரோக்ராம்ஸ் இன் த நியர் ஃபியூச்சர். ஸோ ஹவு லாங் ஆர் யூ ஸ்டேயிங் ஹியர் இஸ் அ கரெக்ட் க்வெஸ்டன், பட் இட் ஹாஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மீனிங். இது கம்ப்ளீட்டா இது வேற, இது வேற. இது பாஸ்ட்ல தங்கி பாஸ்ட்ல வந்து ஆரம்பிச்சு present varaikum continue aagikittu irukra or period of time. See, this can be 3 months. I have been staying here for 3 months. Na inge 3 maasama thangi irukren, vandu mudinju pona period da idu. Actually inna the avanga continue aagikittu irukku avanga irukiradhu, ah the 3 months enna na and the mudinja period ipo varaikum now varaikum idu vandu inave da 2 weeks or 1 month or whatever, but we are talking about the future. Now la irund future, idu vand past la irund now varaikum. Okay, so tenses nama indha mari padichomna romba aasiya irukum. Oru oru chinna chinna vishayangal dhaan, anal adu nammal padichinu puriyirappa romba sandoshama irukum. Anal ungalku indha lesson purinchina avasiyam unga friends ku share pannunga. Romba romba interesting lesson. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து ஆப்போட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணுங்க. இப்போ 1 month ஆன கிளாஸஸ் 1.5 months ஆன கிளாஸஸ் எல்லாம் கூட போயிட்டு இருக்கு. பட் தெர் ஆர் பீப்புள் ஹூ ஸ்டில் கம் அண்ட் பை த கோர்ஸ் அண்ட் ஜாயின் த கோர்ஸ் லேட். இது வரைக்கும் நடந்த லெசன்ஸோட ரெக்கார்டட் செஷன்ஸ்லாம் நான் அந்த ஆப்ல அந்த கோர்ஸ்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கிறதுனால சரி நாங்கள் அந்த செஷன்ஸை கூட நாங்கள் பார்த்துக்கிறோம் மிஸ் பண்ண கிளாஸஸை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருந்து கூட கிளாஸஸ் ஜாயின் பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி நீங்களும் வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு எனி கோர்ஸ் உங்களுக்கு அந்த சூட்டபிள் டைமிங்ஸ் நீங்க பார்த்து அதுக்கேத்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிட்டு கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம். லைவ் கிளாஸஸ் உடைய பியூட்டியே என்னன்னா நீங்க அப்பப்ப உங்களோட டவுட்ஸும் குவெஸ்டன்ஸும் கேட்டுக்கலாம். ஓகே, ரைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.